எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. சாட்டையடிகள். இணைச்சட்டம் 28(3) குறிப்பிடுவது போன்று குற்றவாளி சாட்டையால் அடிவிடுவதற்கு ஏற்ற குற்றம் புரிந்திருந்தால் நீதிபதி அவனை படுக்கச் செய்து மக்கள் முன்னிலையில் அடிக்கச் செய்வார். குற்றவாளியின் குற்றத்திற்கேற்ப அடிகளின் எண்ணிக்கையில் வித்தியாசம் இருக்கும். குற்றவாளிக்கு 40 சாட்டையடிகள் வரை கொடுக்கலாம், அதற்கு மேல் வேண்டாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டத்தை கடைபிடிப்பதில் யூத தலைவர்கள் கருத்தாய் இருப்பது போன்று எப்போதும் காட்டிக்கொள்வார்கள். மோசே எழுதியுள்ள திருச்சட்ட விதிப்படி குற்றவாளிக்கு சாட்டையடி வழங்கப்பட்டால் 40 சாட்டையடி வழங்குவார்கள், அதற்கு மேல் வழங்க மாட்டார்கள். அதற்கு உதாரணம் பவுலடிகளார் பெற்ற சாட்டையடிகள். இயேசுவை சாட்டையால் அடிக்க உத்தரவிட்டது ரோமே ஆளுநன் பிலாத்து. ஆகவே இயேசுவுக்கு வழங்கப்பட்டது யூதர்களின் மரபிலான சாட்டையடி அல்ல, ரோமானியர்களின் சாட்டையடி வழங்கப்பட்டது. 40 அடிகளுக்கு மேல் வேண்டாம் என மோசேயின் திருச்சட்ட நூல் சட்டத்தில் வரையறை செய்துள்ளது. ஆனால் ரோமானியர்களின் சட்டத்தில் சாட்டையடிகளின் எண்ணிக்கைக்கு வரையறை இல்லை, எவ்வளவு அடி வேண்டுமானாலும் கொடுக்கலாம். யூதர்களின் சாட்டையடியை விட பல மடங்கு கொடுமையானது, ரணமானது, சித்திரவதையானது, எண்ணிக்கையின் அளவுக்கு வரையறை இல்லாதது. படை வீரரின் உடலில் தெம்பு இருக்கும் வரை மாறி மாறி அடிக்கலாம், உயிர் போகும் அளவுக்கும் அடிக்கலாம், அவரை முடமாக்கலாம். இதே போன்றதொரு சாட்டையடியை இயேசு அனுபவித்தார். இன்று துப்பாக்கி உரைகள், காலணிகள், இடுப்பில் அணிவதற்குரிய பெல்ட் ஆகியவை விலங்குகளின் தோலினால் செய்யப்படுவது போன்று பல வார்களால் உருவாக்கப்பட்ட சாட்டைகள் விலங்குகளின் தோலினால் செய்யப்பட்டன. சாட்டையின் நுனியில் கூர்மைப்படுத்தப்பட்ட எலும்புகள் அல்லது உலோகங்கள் சேர்க்கப்பட்டிருக்கும். இவ்வகை சாட்டையை பயன்படுத்தி குற்றவாளியை அடிக்கும் போது அது தோலை கொத்தி கிழிக்கும். மண்வெட்டியை கொண்டு மண்ணை வெட்டி எடுப்பது போன்று சாட்டையில் உள்ள வார்கள், வாரின் நுனியில் உள்ள கூர்மையான உலோகம் அல்லது எலும்பு போன்றவை தோலை கிழித்து கொண்டு வெளியே வரும். கிழிந்த சதைகள் கிழிந்து போன ஆடை போன்று தொங்கிக் கொண்டது ரத்தம் மடையென கொட்டி தீர்க்கும். எலும்புகள் வெளியே தெரியும் அளவுக்கு கொடூரமாகவும் அகோரமாகவும் காட்சியளிப்பார். முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த வரலாற்று ஆசிரியர் யோசேப்பின் குறிப்புகளில் குற்றவாளி கம்பத்தின் மீதோ அல்லது தூணின் மீதோ கட்டப்படுவார், அவரின் ஆடைகள் அகற்றப்படும். சாட்டையடிகளின் எண்ணிக்கைக்கு அளவே இல்லை. பலர் சாட்டையடிகளுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் அதிலேயே மரணித்து விடுவார்கள். இன்னும் சிலரை ஊனமாக்கும் அளவுக்கு சாட்டையடிகள் ரணமானது. சாட்டையடியின் நோக்கம் என்ன? குற்றவாளியின் தண்டனை கருவியாக இது பயன்படுத்தப்பட்டது. மேலும் எதிர்கால குற்றங்களை தடுக்கவும் குற்றவாளிகளை அச்சுறுத்தவும் இது பயன்படுத்தப்பட்டது. மூன்றாவதாக, இரகசியத்தை மறைக்கும் குற்றவாளியிடமிருந்து உண்மையை பெறுவதற்கும் இது பயன்படுத்தப்பட்டது. இயேசுவை பிலாத்து சாட்டையடிக்கு ஒப்படைத்ததன் பின்னணி, சாட்டையடிக்கு பின்னால் இயேசுவின் அலங்கோலத்தை பார்த்து யூத தலைவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று எண்ணித்தான் இயேசுவை பிலாத்து சாட்டையடிக்கு ஒப்படைத்தான். ஆனால் நடந்தது வேறு. சாட்டையடிகள் சிலுவைச்சாவு வழங்கப்பட்ட குற்றவாளிகளுக்கும் வழங்கப்பட்டது. சாட்டையடிகள் சுமாராக இருந்தால் சிலுவையில் குற்றவாளியின் உயிர் நீண்ட நேரம் ஊசலாடி கொண்டிருக்கும். சாட்டையடிகள் கடுமையாக இருந்தால் கைதி நீண்ட நேரம் சிலுவையில் தாக்கு பிடிக்க மாட்டார், அவர் விரைவிலேயே மரித்து விடுவார். இயேசுவுக்கு கடுமையான சாட்டையடிகள் வழங்கப்பட்டது, அவரது உயிர் உடனே பிரிந்தது. எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.